வணக்கம் மக்களே, விஷாலின் பார்வை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை அச்சுறுத்த காத்திருக்கும் BF.7 வேரியன்ட் வந்து இந்தியாவில் நுழைந்திருக்கிறதா ரெண்டு நாளுக்கு முன்னாடி நமக்கு நியூஸ்லாம் பரவிச்சிருந்தீங்களா. அந்த BF.7 வேரியன்ட் வந்து அதோடைய வீரியம் என்ன, அதனுடைய புதிய கட்டுப்பாடுகள் மத்திய அரசும் மாநில அரசும் விதிச்சிருக்காங்க, இதனுடைய தாக்கம் சைனாவில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பற்றி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கொரோனா நியூ வேரியன்ட். ஸோ புதிய வகையான பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா BF.7 சொல்லி பெயர் விட்டு சைனாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பரவி இருக்குது, அதனுடைய வீரியமும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சைனாவில் பார்த்தீங்கன்னா இந்த BF.7 வீரியன்ட் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் நிறைய பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கோன்னு சொல்லப்படுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 நபர்களுக்கு இந்த BF.7 வேரியன்ட் கண்டுபிடிக்கப்பட்டதாக 2 நாளுக்கு முன்னாடி நம்ம நியூஸில் சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதனுடைய தாக்கம் காரணமாக மத்திய அரசு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் ஒரு வழிகாட்டு விட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் சில நெறிமுறைகளை அறிவிச்சிருக்காங்க, நம்ம மாநில அரசும் சில நெறிமுறைகளை அறிவிச்சிருக்காங்க. அந்த நெறிமுறை என்னென்னு பார்ப்போம். முக்கியமாக விமான பயணிகளுக்கு வழிகாட்டுதல் வந்து நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்து பயணிகளும் முழுமையான தடுப்பூசி செலுத்திக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்து ஓவர்சீஸ் ட்ராவல் பண்ணாலும் சரி, ஓவர்சீஸில் இங்கே ட்ராவல் பண்ணுறாலும் சரி, அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டோஸ், அதாவது கம்ப்ளீட் வேக்சினேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பயணிகளுக்கு இடையே சமூக இடைவெளிங்கிறது மிக மிக முக்கியமாக கருதப்படுகிறது. தனிமைப்படுத்தப்பட்ட சிகிச்சைக்கு அழைத்தால் தனிமைப்படுத்த சிகிச்சைக்கு வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விமானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வரும் பயணிகள் சுகாதார அதிகாரி முன்பு தெர்மல் ஸ்கிரீனிங் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தெர்மல் ஸ்கிரீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் ஸ்க்ரீனிங் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம போனோம்னா நமக்கு அந்த வைரஸ் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு விமானமும் ரேண்டம் முறையில், அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேண்டம் முறையில் 2% பயணிகளுக்கு வந்து சோதனை நடத்த வேண்டும். அதாவது ஒவ்வொரு விமானத்தில் இருக்கும் பயணிகளை ரேண்டமான அடிப்படையில், ரேண்டம்னா ஒரு ஆர்டராக இருக்கும், ஸோ எதனால் நம்ம எடுத்து 2% விமானியை வந்து நம்ம பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதிரி பரிசோதனை பயணிகளுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டால் ஆய்வுக்காக ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். ஸோ கொரோனா உறுதி செய்யப்பட்டால் விமான பயணிகள் ஆய்வுக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டும். இது வந்து விமானம் மூலமாக வெளிநாட்டுக்கும் மற்ற கண்ட்ரிஸ், அதாவது முக்கியமாக பார்த்திங்கன்னா சைனா அந்த கண்ட்ரிஸ்க்கெலாம் போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கட்டாயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே இருக்கிறவங்களும் இதெல்லாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். சரி, இந்த வைரஸை எப்படி சமாளிக்கிறது, இந்த கொரோனா உருமாறிய கொரோனாவுக்கு என்னென்ன வந்து மாறுபடுதல் இருக்குது, நம்ம ஆல்ரெடி நம்ம நாட்டில் இருந்ததுக்கும் இந்த பிஎஃப் என்ன மாறுபாடு இருக்குது அப்படின்னு அதுக்கான ஒரு நெறிமுறையும் சுகாதாரத்துறை வந்து வெளியிட்டிருக்கு. ஒன்று பார்ப்போம். காய்ச்சல், இருமல், தொண்டைவலி, சளி, சோர்வு இது வந்து ஏற்படும். ஸோ பொதுவாகவே வந்து BF.7 ஏற்பட்டால் இதனுடைய அறிகுறிகள் கண்டிப்பாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தும், கடுமையான உடல்நலக்குறைவை ஏற்படுத்தும். ஸோ இந்த வேரியன்ட் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பயங்கரமாக வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாமா, இதனுடைய பாதிப்பு வந்து நமக்கு வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். தடுப்பூசி மீறியும் வேகமாக பரவக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ நம்ம 2 அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தடுப்பூசி. கொரோனா தடுப்பூசி போட்டவங்களுக்கும் இதனுடைய வேரியன்ட் வந்து வேகம் அதிகமாக பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம 2 தடுப்பூசி போட்டிருக்கோம், அதனால் நமக்கு வந்து இந்த வேரியன்ட் வந்து அட்டாக் பண்ணாது அப்புடின்னு நம்ம நினைக்காம நம்ம ப்ரிகாஷனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த BF.7 வேரியன்ட் வந்து கொரோனா வைரஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஆபத்தானது, ரொம்பவும் அதிக சக்தி வாய்ந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப இங்கே அண்டர்லைன் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 2 அடுக்கு முகக்கவசம் வந்து நம்ம கண்டிப்பாக அணிய வேண்டும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும், பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு யாராலையும் வந்து தெளிவாக சொல்ல முடியல. ஆனால் சைனாவில் பார்த்த வரைக்கும் நிறைய தொற்றுகள் ஈஸியாக பரவக்கூடியது, வேகமாக பரவக்கூடிய தொற்றாக இருக்கிறது. உயிரிழப்பும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய உயிரிழப்பு வந்து இந்த வேரியண்ட்டுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக 2 அடுக்கு முகக்கவசம் அணிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், சமூக இடைவெளி. ஸோ 1.5 மீட்டருக்கு நம்ம வெளியே போனோம்னா சமூக இடைவெளியை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். நம்ம இப்போ ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம், நம்ம ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூக இடைவெளியை பயன்படுத்துறது. அதனாலேயே வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க,
முக்கியமாக இந்த பண்டிகை காலங்கள்ல பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துடுங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்தாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்ல வராங்க. கூட்ட நெரிசலில் வந்து தவிர்க்க வேண்டும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக் டு ஃபார்ம், இந்த தேட்டரு, இந்த மால், அப்புறம் நம்ம ஷாப்பிங் பண்ண போகிற இடம், கடை வீதி, இங்கெல்லாம் போகும்போது கூட்டமாக இருக்குன்னா அந்த இடத்த தவிர்த்துடுங்க. ஏன்னா இப்போ இந்த உருமாறிய கொரோனா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 3 நபர்களுக்கு வந்து, குஜராத்தில் 2 நபருக்கும், ஒடிசாவில் 1 நபருக்கும் இருக்கிறதா தெரியப்படுது. ஆனால் இதனுடைய தாக்கம் வந்து மேலும் மேலும், ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து ஃபாரின்லேருந்து சைனாலேருந்து ஃப்ளைட்ஸ் நிறைய ஓசஸ் ஃப்ளைட் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. யாருக்கு எப்படி இருக்குன்னு இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ஒரு ப்ரிகாஷனே பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால முடிந்த அளவுக்கு வரும் காலகட்டங்களில் நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறது நமக்கும் நல்லது, நம்ம சுற்றிருக்கும் நல்லது. இதனுடைய பாதிப்பு வந்து அந்த அளவுக்கு இருக்காது, மக்கள் பயப்பட வேணாம் அப்படின்னு மத்திய அரசு மாநில அரசும் 2 அரசுமே சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டெவலப்டாக இருக்குது. ஸோ நிறையா இப்போ அதிகமாக தொற்று ஏற்பட்டால் அதை எப்படி பாதுகாக்கணும், அதுக்கெல்லாம் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்னு நிறையா விஷயங்களை சொல்கிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இருந்தாலும் மக்கள் பயப்படாமல் இதை எதிர்கொள்ள வேண்டும். நமக்கு இது புதுசு கிடையாது, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2-3 வேரியண்ட்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அப்படிங்கும்பொழுது நம்ம இதை கண்டிப்பாக நமக்கு எப்படி வந்து கையாளணும் நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஒரு விழிப்புணர்வு இருந்தால் போதும், கண்டிப்பாக நான் இந்த கொரோனாவில் நம்ம ஜெயிச்சிடலாம். ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சில தொழிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் எழத் தொடங்கியிருக்கிறது. மீண்டும் இந்த பாதிப்பு வந்து ஒரு பொது முடக்கம், மீண்டும் ஒரு பொது முடக்கம், ஒரு முழு பொது முடக்கம்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்பவே வந்து அந்த டெய்லி வேலைக்கு போகிறவங்க, இப்போ ஒரு சின்ன சிறு தொழில் பண்ணுறவங்கலாம் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. அதனால் நம்ம நம்மளை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கவர்மெண்ட் சொன்ன மாதிரி நம்மளும் இந்த முகக்கவசம், சமூக இடைவேளை, கைகளை கழுவுதல் நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் சுகாதாரமாக நோய் நொடி இல்லாமல் கண்டிப்பாக நிறைய நாள் வாழலாம். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஷாலின் பார் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தட்டாவே செய்யும்.